உருமாற்றம் அடைந்த புதிய வகை ஒமைக்ரான் வைரஸ் தமிழகத்தில் பரவாமல் தடுக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமை செயலாளர் இறையன்பு காணொலி மூலம் ஆலோசனை நடத்தி வருகிறார். இது தொடர்பான தகவல்களை எமது செய்தியாளர் கார்த்தி வழங்க கேட்கலாம். வணக்கம் கார்த்தி, இது தொடர்பான தகவல்களை நீங்க பதிவு செய்யலாம். உருமாற்றம் அடைந்திருக்கக்கூடிய கொரோனா வைரஸுடைய பாதிப்பு தமிழகத்தில் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமை செயலாளர் இறையன்பு அவர்கள் தற்போது ஒரு காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் சுகாதாரத்துறை செயலாளர் மற்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த செயலாளர்கள் ஆகியோர் பங்கேற்றிருக்கிறார்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலும் தடுப்பூசி செலுத்தப்பட்டிருந்தவர்களுடைய எண்ணிக்கை, அதே நேரத்தில் இரண்டாம் தவணை தடுப்பூசிகள் எத்தனை பேர் செலுத்திருக்கிறார்கள் என்பது தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் அவ்வப்போது அந்த மெகா கேம்ப் நடத்தப்படுகிறது, தடுப்பூசி செலுத்துவதற்கான மெகா கேம்ப் நடத்தப்படுகிறது. எனவே விரைவில் அனைவருக்கும் தடுப்பூசி போடுவதற்கான அந்த முகாந்திரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றும், தற்போதைய சூழ்நிலையில் 77.33% வந்து முதல் தவணை தடுப்பூசியானது செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். 42% மட்டுமே இரண்டாம் தவணை தடுப்பூசியானது செலுத்தியிருக்கிறார்கள். எனவே அனைவரும் இரண்டாம் தடுப்பூசியை செலுத்திக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் முதல் தவணை செலுத்தாதவர்களும் விரைவில் செலுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுரையானது வழங்கப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் இந்த உருமாற்றம் அடைந்திருக்கக்கூடிய கொரோனா வைரஸ் தமிழகத்தில் பாதிப்பு ஏற்பட்டுவிடக் கூடாது என்று எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் விமான நிலையங்கள் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் கூடுதலாக பாதுகாப்பு பலப்படுத்துவதற்கும் சோதனைகளை மேற்கொள்வதற்கும் தலைமைச் செயலாளர் நடைபெறக்கூடிய அந்த ஆலோசனையில் விவாதிக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. தடுப்பூசிகளை மேலும் அதிகமாக செலுத்துதல் மற்றும் விழிப்புணர்வை பொதுமக்களிடம் ஏற்படுத்துதல் போன்ற விவகாரம் தொடர்பாக இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் நாளையுடன் ஏற்கனவே தமிழகத்தில் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஊரடங்குக்கான காலமானது முடிவடைகிறது. எனவே அதனை மேலும் சில நாட்களுக்கு, குறிப்பாக டிசம்பர் மாதம் இறுதி வரையில் ஊரடங்கிற்கான தளர்வுகளை எது மாதிரியான விஷயங்களை நீட்டிக்கலாம் என்பது தொடர்பாக இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த உருமாற்றம் அடைந்திருக்கக்கூடிய கொரோனா பரவல் நாடு முழுவதும் அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்தில் அதுபோன்ற சூழ்நிலை ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாகவும் ஊரடங்கை நீட்டிப்பது தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. உங்கள் தகவல்களுக்கு நன்றி கார்த்தி.